ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1, லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484786. குருச்சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளைங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருமையோடு வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், ஜபமாலையின் ரகசியம். எப்படி ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன், பார்க்கலாமா? இப்போ கண்ணுங்களா, சும்மா மந்திரத்தை சொல்கிறது வேறு, ஒரு ஜபமாலையை வச்சு மந்திரத்தை சொல்கிறது வேறு. நீங்கள் சும்மா சொல்கிறது எப்படிங்கிறத குசம் மெத்தடில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே குசமுறை எப்படி கையில் வந்து பவர் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன். அதை விட இப்போ வந்து திரும்ப வந்து வேறு என்னென்ன எத்தனை டைப் ஆஃப் மணிகளில் எப்படினாலும் சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கண்ணுங்களா. என்னென்னா, ஒவ்வொரு யுகங்கள் இருக்குது. கிருதயுகம், த்ரேதாயுகம், துவாபர யுகம் இல்லையா, அப்புறம் கலியுகம். இந்த யுகங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு தர்மங்கள் வச்சுருந்தாங்க. காட்டுக்கு போனாங்க, தியானம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து பூஜைகள், புனஸ்காரங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா யாகங்கள், அப்போல்லாம் ஒவ்வொரு யுகத்துக்கும் இருந்திருக்கு. கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நாம ஜபம் அதுதான் நமக்கு வழிகாட்டுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்கடா கண்ணுங்களா. எல்லா மனிதர்களும் சாக போகிறவர்களே, எல்லாரும் யாரால் வாக்கிங் டுவர்ட்ஸ் டெத். நம்ம சாகத்துக்காக தான் பிறந்திருக்கோம், சாகத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் அது எப்படி, நம்ம தான் சாவை நோக்கி போகணும், சாவு நம்ம நோக்கி வரவே கூடாது. அதுதான் கேன்சர், அதுதான் வியாதிகள். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லை கண்ணுங்களா. இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், அது வியாதி இருக்கக்கூடாது இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம மைண்டு நல்லா இருக்கணும். முதல்ல த மைண்ட் கான்சன்ட்ரேஷன், நம்ம மைண்டு. அப்போ மைண்டை நல்லா வச்சு, மைண்டுங்கிறது என்னது, எண்ணங்கள். எண்ணங்கள் நல்லா வச்சுக்கணும். என்ன பண்ணணும், நம்ம செல்லுக்குள்ளே போகணும் விஷயங்கள். நம்ம செல்லில் அவன் அடிமேல் அடி வச்சா அம்மியும் நகலுங்கிற மாதிரி, செல்லுகளுக்கு நீங்கள் மந்திரங்களை சொல்ல சொல்ல அந்த வைப்ரேஷன் உங்கள் பாடியில் இருக்க ஒவ்வொரு செல்லையும் மாற்றும். புரிஞ்சிச்சக்கனுங்களா. அப்போ எத்தனை விதமான மந்திரங்களை எப்படிலாம் சொன்னால் நமக்கு என்னென்ன லாபம் கிடைக்குங்கிறது அப்புறமா வரைஞ்சு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஜபமாலையை பண்ணுறத நம்ம செல்களில் எவ்வளவு செஞ்சோம்னா எப்படி எப்படிலாம் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன் இல்லையா. இப்போ பார்ப்போம். நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் இல்லையா. அந்த காரியம் நடக்கிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இஷ்ட காரியம் ஜெயமாகிறதுக்கு எப்படி ஜபம் பண்ணோம். பொதுவாக ஜபமாலையை எடுத்திங்கன்னா, இப்படி பிடிச்சிங்கன்னா, உங்களுடைய இந்த மோத விரல் மேலே இருக்கணும். இந்த விரல் நடுவிரலை வச்சு தான் உங்களை நோக்கி தள்ளணும். உங்களுக்கு இப்போ நான் சொல்கிற அத்தனை விஷயத்துக்கும் உங்களை நோக்கி அதை தள்ளணும். இப்போ தள்ளி அப்படியே வரீங்க, தள்ளி அப்படி கடைசியாக எங்கே வரைக்கும், இங்கே வரைக்கும் தள்ளிட்டீங்க. தள்ளினதுக்கப்புறம் இந்த மாலையை இந்த பக்கம் போகக்கூடாது, திரும்ப மாலையை அப்படி திருப்பிக்கிட்டு அதிலிருந்து திரும்ப எண்ணணும். புரிஞ்சிச்சா? அப்படியே அப்படி தள்ளிகிட்டே வரீங்க, இங்கே வந்துட்டீங்க. வந்தவொடனே என்ன பண்ணக்கூடாது, இந்த பக்கம் கிராஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு பேர் மேருன்னு அர்த்தம், இதை கிராஸ் பண்ணக்கூடாது. திரும்ப அப்படி திருப்பிக்கணும், திருப்பிக்கிட்டு ஜப மாலை இப்படி உருட்டணும், நம்மளை நோக்கி உருட்டணும். அதுதான் நம்ம இகபர வாழ்க்கைக்கு. அந்த பக்கமாக அப்படி இப்படி வந்து இந்த மாதிரி, இப்போ ஒரு மாலை இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி உருட்டணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி உருட்டணுங்கிறப்ப எப்படி வச்சுக்க, மாலை எப்படி வச்சுக்கிட்டு இப்படி உருட்டுவீங்க. அப்படி உருட்டக்கூடாது, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். கட்டாயமாக என்ன பண்ணும், மாலையை உங்களை நோக்கித்தான் திருப்பணும். புரிஞ்சிச்சா? அப்போ சுட்டு விரலை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த விரல் அப்படி இருக்கும், இப்படி பிடிச்சிருப்பீங்க, இந்த விரலை அப்படி வச்சுருப்பீங்க, இப்படித்தான் திருப்பணும். இதுதான் பெஸ்ட் மெத்தட். புரிஞ்சா? அப்புறம் இந்த மாலையை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. இந்த நம்ம இஸ்கான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பைய வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்போ பண்ணிகிட்டே இருப்பாங்க ஜபத்தை. புரிஞ்சிச்சா? அவங்களாம் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் 2000 தர ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அந்த மாதிரில நம்ம வந்தோம்னு சொல்கிற மாதிரி, அவங்க ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே இதை அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. புரிஞ்சுதா? அதை எங்களுக்குலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்ன எண்ணிக்கைகள், என்னென்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நம்ம நினச்ச காரியம் நடக்கணும். அதுக்கு இந்த ஒவ்வொரு நம்பர் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு ஒரு பெரிய பெரிய ஸ்டோரி இருக்குது. அது அப்புறம் ஒரு நாளைக்கு வேலைக்கு போய், இப்போ நான் எத்தனை மணிகள் தேவை அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். சரிதான கண்ணுங்களா? இஷ்ட காரியம், நம்ம நினச்ச காரியம் நடக்கிறதுக்கு
108 மணி, இப்போ இதில் 108 இருக்குது. இந்த 108 மணி மாலையை நம்ம யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதே மற்ற கை அப்படி வச்சு இப்படி உருட்டணும். எந்த காரணம்னாலும் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் முடிகிற வரைக்கும் ஒன்று பண்ணணும். புரிஞ்சிச்சா? இல்லை ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, அப்படி சொல்லணும். இந்த மாதிரி ஸ்ரீம் 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 எந்த மந்திரத்தை வேணுமாலும் சொல்லலாம். புரிஞ்சிச்சா? நீங்கள் சொன்னீங்கன்னா 108 தடவை ஒரு தரம் அப்படி சுற்றி முடித்து இந்த மாலையை பத்திரமாக வைக்கணும். ருத்ராட்ச மாலையை கொஞ்சம் விபூதி வச்சு அது மேலே வச்சிங்கன்னா அதுக்கு பவர் ஜாஸ்தி. புரிஞ்சிச்சா? அதை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி கூட வச்சுக்கிட்டு வைக்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டால் சம்பை நமக்கு ஒரு மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா கேனுங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது 108 எத்தனையோ வகைகள் மாலைகளை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றுதான், இப்போ ருத்ராட்சம் மட்டும் இல்லை. இப்போ என்னையை கேட்டிங்கன்னா நான் வந்து ஹெமடைட் மாலை, பணத்துக்குன்னு ஹெமடைட் மாலை. சரி, அடுத்தது நம்முடைய பாதுகாப்புக்குன்னு நான் வந்து ரெண்டு வித ஸ்டோன் கலந்தது வேறு வச்சுருக்கேன். ருத்ராட்சமும் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நமக்கு என்னென்னா அந்த நம்ம இது எரியுது இருக்கு இல்லையா, நம்ம லாவா, லாவாவும் கலந்த மாலை இது. அதுக்கப்புறம் நம்மளுடைய இஷ்ட காரியங்களுக்காக என்னென்ன, என்னுடைய புது முயற்சிகளுக்கு என்னென்னா கார்னியலியல், கார்லியன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவலாக என்னுடைய 6வது பவர் ஆகணும்னா ஸ்மோக்கி குவார்ட்ஸ் அப்படிங்கிற மாலை. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பவர், சித்தர்கள் பவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரசமணி மாலை. இது ரசமணி மாலை. அடுத்தது நான் வந்து பூஜை பண்ணுறப்பக்க இதில் ஒன்றுலேருந்து எல்லா முகங்களும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ருத்ராட்ச மாலை. இந்த மாதிரி இன்னும் இன்னும் ஒரு 100 மாலை வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதே அதிலே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். புரிஞ்சுதா? நீங்கள் இத்தனையும் வாங்கணுமா? ஒன்று ஒழுங்காக பண்ணுங்கள், அதே போதும். புரிஞ்சுதா கேட்டுங்களா? சரி, இப்போ ஒரு வகை இஷ்ட காரியங்கள்லாம் செய்யணும்னா 108 மணி இருக்கிறத வச்சுக்கணும். அப்போ சர்வஜன வசியம், நீங்கள் ஒரு ஆட்டை போகிறீங்க, உங்கள் காரியம் நடக்கணும் அப்படின்னா ஒரு 54 மணி இருக்க மாலையை எடுத்துக்கணும். 54 மணி எதுக்கு? நமக்கு யாருக்கிட்டே ஒரு காரியம் நடக்கணுங்கிறப்ப அந்த 54 மணி மாலையை வச்சுக்கிட்டு ஒரு தரமாவது அது நடக்க, நீங்கள் சும்மாவே அந்த மாலைக்கு யாரை பேர சொல்கிறீங்க. இப்போ ஒரு ஒரு ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு ஆட்டை ஒன்று நடக்கணும், ஈஸ்வரன்ட்டு நடக்கட்டும் 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 ஒரு மாலை அதுக்குன்னே காரியத்துக்குன்னு போட்டு வச்சுக்கணும். அப்போ 54 மணி இருக்க மாலையை வாங்கி ஒட்டிக்கணும். புரிஞ்சிச்சா? அது ஒன்று. அப்புறம் தேவ வசியம், இப்போ நான் இன்றைக்கி தைப்பூசம் நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட, முருகனை பற்றி பண்ணணும். நான் தேவ வசியத்தை இருக்கிறேன், முருகனுடைய மந்திரத்தை சொல்கிறேன். எந்த ஒரு இல்லையா, எந்த மந்திரமாக இருந்தாலும் ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ ஆ சொல்கிறேன். ஆச்சா? இது வந்து எதுக்குன்னா சர்வஜன தேவ வசியத்துக்கு 36 மணி இருந்தால் போதும். முதல்ல இஷ்ட காரியத்துக்கு 108, சர்வஜனத்துக்கு 54 மணி, இல்லை தேவ வசியத்துக்கு 36 மணி. அடுத்தது மோகன பிரயோகம்னு இருக்குது. எப்படின்னா நல்ல விதமான கல்யாணம் நடக்கணும், நல்ல விதமாக இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவள் என்கிட்ட பிரியமாக இருக்கணும், என் கணவன் என்கிட்ட பிரியமாக இருக்கணும், என் மனைவி என்கிட்ட பிரியமாக இருக்கணுங்கிறதுக்கு 32 மணி இருக்கிற மாலையை வச்சுக்கணும். அடுத்தது உச்சாரணம், உச்சாரணம்னா ஒருத்தங்க என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்கள நான் நிப்பாட்டணும். அதுக்கு மந்திரமே தனியாக இருக்குது இல்லை, அதை நீங்கள் ரேக்கி கிளாஸ் வரப்போ கற்றுக்கலாம். அந்த உச்சாரணத்துக்கு 27 மணி உள்ள மாலையை யூஸ் பண்ணிக்கணும். புரிஞ்சிச்சா? பைசா, நாங்கள் ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு இல்லையா, இந்த தனலாவம்பரத்துக்கு 30 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்து சித்தர்கள் கொடுத்தது கண்ணுங்களா. 30 மணி இருக்கிற மாலையை வச்சுக்கிட்டு எனக்கு இப்போ இன்றைக்கி நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க, பெருசாக எய்ம் பண்ணுங்கள். நான் யூஸ்வலி அப்படியே எல்லாத்துக்கும் 2 கோடின்னு எழுதி கொடுத்துருவேன் இப்போ இதில் 10 ரூபா நோட்டில். புரிஞ்சுதா? எனக்கு 2 கோடி கிடைத்தது நன்றி, 2 கோடி கிடைத்தது நன்றி நன்றின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, ஸ்ரீம் 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 ஆர் ஹ்ரீம் 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 ஒரு மந்திரத்தை எடுத்துக்கணும். ஸ்ரீம் ஹ்ரீம் ரெண்டுமே அருமையான மந்திரங்கள் படத்துக்காக இல்லையா, இன்னும் படத்துக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது, அப்புறம் சொல்லித்தரேன். ஸோ தனலாபம் பெற அப்படிங்கிறதுக்கு 30 மணி மாலையை நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் நோட் பண்ணிக்கணும், இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டோம், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். தனலாபத்துக்கு இருந்து 30 மணி. என்ன பல வயசாகி போச்சு, நல்ல விதமான டெத்து வரணும் இல்லையா, அதுக்கு 25 மணி மாலை. புரிஞ்சுதா? நான் வச்சுருக்கேன் 25 மணியில், நான் ருத்ராட்சமே வச்சுருக்கேன் 25 மணி மாலையில். இந்த நாளில் இந்த நேரத்தில் என்னுடைய உயிர் பெறணும்னு அதுக்காக நான் சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறேன். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அது மாதிரி முக்தி படுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு 25 மணி.
எனக்கு குழந்தை வேணும், புத்திரரை சந்தானம் வேணும், அந்த புத்திரர்கள் நல்லா இருக்கணும்னா 21 மணி, புரிஞ்சிச்சா? 21 மணியில் நீங்கள் அதுக்கெல்லாம் எப்படின்னா, தெர் ஆர் சர்டன் கேட்டகரிஸ் ஆஃப் த திங் ஸ்டோன்ஸ் அது. இப்போ நாங்களாம் என்ன பண்ணோன்னா, சாதாரண மாலையாக வந்து வைக்கிறதுல, ஏன்னா பிகாஸ் ஐ லேர்ன்ட் அ லாட். அப்போ அந்த 21 மணி எங்களுக்கு இது வேணுங்க, புத்திர சந்தானம் வேணும், 21 மணியில் ஒரு மாலையை கொடுங்க அப்படின்னா, அது புத்திர சந்தானத்துக்குடைய ஜாஸ்பர் அப்படிமோ, அந்த ஜாஸ்பருடைய ஸ்டோன் எடுத்து அதில் மாலை பண்ணியிருப்பாங்க, புரிஞ்சுதா? இப்போ சாதாரணமாக ஒரு மாலையை நாங்கள் பண்ணி கொடுக்குறது எனர்ஜினஸ்லாம், எனர்ஜினஸ் பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு என்னென்ன தேவையோ அதை அவங்க பண்ணுறாங்க. இப்போ 21 மணியில் வேணும் ஜாஸ்பர் குழந்தை பிறவங்களுக்கு, யார் இப்போ படிப்புக்கு வேணும், படிப்பு பிள்ளைங்க படிப்புங்க, இங்கே 18 மணியில் படிப்புக்கு என்னது அமித்தேஸ் இல்லையா, 18 மணியில் அழகாக கையில் கூட பண்ணிக்கலாம், புரிஞ்சுதா? 18 மணி இருக்க மாலை வந்து என்னது பிள்ளை படிப்புக்காக, அப்போ அதை வாங்கிக்கணும், புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அதை மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும், ஒரு நம்பரையும் யூஸ் பண்ணணும், அதுக்குண்டான ஸ்டோனை யூஸ் பண்ணணும், அதுக்குண்டான டைமிங்கையும் யூஸ் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குது, புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? என்ன படிப்புக்கு வந்து எத்தனை சொல்லியிருக்கேன், 16 மணி, சாரி படிப்புக்கு வந்து 18 மணி மாலை, புரிஞ்சுதா? புத்திர சந்தானத்துக்கு 21 மணி மாலை குழந்தைகளுக்கு. இப்போ பெரியவங்க 21 மணி மாலையை யூஸ் பண்ணணும், 16 மணி மாலையை குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், சும்மா அப்படி தொட்டுட்டு போட்டுமே என்ன கணக்கு, 16 16 இப்படி தொடர்றதுக்கு என்னையா கஷ்டம், அதுவும் பண்ணலாம், புரிஞ்சுதா? அது அதுக்கு அடுத்தது வந்து தீர்த்த யாத்திரை. சில பேருக்கு காசி போக ஆசையாக இருக்கும், நான் கொஞ்சம் பேராக காசிக்கு அனுப்பலான்னு அந்த ட்ரிப்பை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், நான் செலவழித்து பிள்ளைகளை அனுப்பணும்னு ஆசைப்பட்டு வச்சுருக்கிறேன், அவங்க எல்லாம் அனுப்பிச்சு விட போகிறேன். அந்த மாதிரி தீர்த்த யாத்திரை போகவே முடியாதவங்க, செலவழிக்க முடியாதவங்களை கொஞ்சம் பேர் அனுப்பணும். என்னுடைய காலத்தில் நிறைய பேர் அப்படிலாம் பண்ணணும், நிறைய விஷயம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எனர்ஜினியர்ஸில் இருந்துட்டு. அதுக்கு வந்து தீர்த்த யாத்திரை போகிறவங்களுக்கு 16 மணி மாலை வச்சுக்கிட்டு கேட்டாங்களா, எந்த தீர்த்த யாத்திரையும் நடக்கும். ஒரு முக்கியமான விஷயம், 51 நம்பர் மணி மாலையும் 40 யூஸ் பண்ணவே கூடாது, நல்லா மண்டையில் ஏற்றுக்கோங்க. 51 மணி இருக்குதுன்னு சொல்லி அதை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, 40 மணி மாலையும் கட்டாயமாக யூஸ் பண்ணக்கூடாது, புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இல்லை இப்போ இந்த மாதிரி மாலையில் ஒரு சாதாரண விஷயம் இல்லை, வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் த ஸ்டோன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதனுடைய சக்தி எப்படி இருக்குது. இங்கே எல்லாத்தையும் வந்து டீச்சை கொடுத்து பவர் பண்ணுறோம், சும்மா ஒன்றும் இல்லை இல்லை, எனர்ஜினத்தாலே எல்லாம் பவர் 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 இல்லாமல் எதையும் நாங்கள் பண்ணுறதே கிடையாது, பிகாஸ் 25 வருஷம் இல்லை கண்ணா, 50 வருஷம் பவர்லேயே தோஞ்சி தோஞ்சி இருக்கிறதுனால, ஐ லவ் பீப்புள், ஐ வாண்ட் டு ஹாவ் த திங் ஃபுல் ஃபுல் லவ் எனக்கும் உங்களுக்கும், புரிஞ்சிச்சா? அதனால் கட்டாயம் கட்டாயம் நல்ல நல்ல மாறு, என்னென்ன காரியங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு ஒரு நாளைக்கு விடாமல் பேசுகிறேன், அதை நீங்கள் கேட்டுக்கோங்க, சரிதானா? ஒரு கேள்வி கேட்குறேன், தெரிஞ்சுக்கிறீங்களா? நெருப்பு விதை விதைத்தால் முளைக்குமா? இது கேள்வி, யோசிக்கிறீங்களா? நெருப்பு அதில் விதை விதைத்தால் முளைக்குமா? என்னவோ அப்படி கேட்குறீங்க ஒரு கேள்வியை, சரி இந்த ஒரு கேள்விக்கு நீங்களாக யோசிங்க, நெருப்பில் விதை விதைத்தால் முளைக்குமா அப்படிங்கிறத பட்டு கேட்டுக்கோங்க, புரிஞ்சிச்சா? அது நடக்குமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கண்டுபிடிங்க, நீங்களாக கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்ச ஆன்சர் தெரிஞ்சால் இதுக்கு அனுப்பி விடுங்க, ஓகே செல்லுங்களே? இதுதான் மாலையினுடைய தத்துவங்கள், எப்படி செய்யணும், என்னென்ன டைப் மாலைகளை செய்யலாம், எத்தனை நம்பர்களில் செய்யலாம். இந்த நம்பர்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு 9 7 5 இந்த நம்பர்கள் வரும் இல்லை, இந்த நம்பர்களுக்கெல்லாம் 3 இதெல்லாம் ரொம்ப சகஜமான நம்பர், 369 இஸ் வெரி குட் நம்பர்ஸ், அது அதுக்கு ஒரு பெரிய சயின்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன், புரிஞ்சா கண்ணுங்களா? எனர்ஜினஸ்ட நிறையா விஷயம் வந்து பாடமாகவே நான் எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் ஒன்று செய்யணும், நீங்கள் சும்மா இது காசு காலம் இல்லை கணுங்களா, நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், இவ்வளோ காய்க்காயும் கத்துறேன் உங்களுக்காக, இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிறப்ப உங்களால் முடிஞ்ச ஒரு 10 பேரை போயிட்டு, ஐயா இதை பாரியா உங்களுக்கும் நல்லது நடக்கட்டும்னு சொல்லுங்கள், அது போரும். நல்லதை கேட்டாலே போதும் ஐயா கண்ணுகளா, நல்லதை கேட்டாலே அது என்ன பண்ணும், இட்ஸ் கோயிங் டு த செல் அண்ட் த செல்ஸ் ஆர் டேக்கிங் இட் அண்ட் இட் இஸ் சென்டிங் டு த ஆர்என்ஏ அண்ட் ஃப்ரம் தேர் டு த மெசஞ்சர் ஆர்என்ஏ பாடி ஃபுல்லாக அது பரவும். நல்ல வார்த்தைகள் கேட்டாலே அப்படி, ஸோ வார்த்தைகள் நல்லா இருந்தாலே வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம், புரிஞ்சுதா கண்ணுங்களா? ஐ லவ் யூ ஆல், குட் லக் மை லவ்லி சில்ட்ரன். இந்த ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1 லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க, இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய
எண்கள் 733-84-84-786.